இட்டுபொற்றின் மலை இந்த முடியலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கூட வந்து அந்த இண்டிவிஜுவல் கேம் பற்றி நாளைக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாச்சனா வந்து சொல்கிறாங்க, ஸோ நான் எப்படியோ டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, டாப் ஃபைவ்க்குள்ளே வந்து சேவ் ஆகிட்டேன், அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து சரி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த கேமுக்கு பவித்ராலாம் வந்து சுத்தமாக வந்து வேலைக்கே ஆக மாட்டாங்க, இந்த கேமுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆளே கிடையாது பவித்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தர்ஷிகா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மற்ற சீசன் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் வந்து இப்போ 50 டேஸ்க்கெல்லாம் வந்து எல்லாம் உடஞ்சிருப்பாங்க, அவங்க உள்ளே விட்டு அவங்க சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு கேம் விளையாடிருப்பாங்க. பட் இந்த சீசனில் யாருமே வந்து அந்த மாதிரி இன்னும் உடையவே இல்லை, அப்படியே சேஃபாகவே வந்து போயிட்டுருக்கு இந்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட் வந்து நடக்க போகுது, அதில் வந்து அதாவது நடந்தது அப்படின்னா வந்து நீங்கள்லாம் போவீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக வந்து முத்துக்குமரன் வந்து கேட்டுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷிகா கிட்டே வந்து கேட்குறாரு, நான் வந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த கேமில் இப்போது நான் எப்படி விளாட்றனோ அதோட ஒரு பவராக நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்துக்குமரனும் நானும் போக மாட்டேன், சிவாவும் நான் போக மாட்டேன், சாச்சனாவும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்கஷன்ஸ் வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.